திருச்சிற்றம்பலம். புனிதமான மக்களுக்கு வணக்கம். மனிதனுக்கு பொறுமை என்பது மிகவும் அவசியம். உன்னை சீண்டி பார்க்கும் ஒருவனிடம் பொறுமையாகவே போ, அதனால் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. பூமியைப் போல பொறுமையாக இரு. பூமியை பார், மக்கள் எவ்வளவு தொந்தரவு செய்கிறார்கள், ஆனால் பூமி பொறுமையாகத்தானே இருக்கிறது. அப்படியே நீயும் இரு. பொறுத்து போவதால் நீ அடிமை என்று நினைக்காதே. உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கப் போகிறது என்று நினைவில் வை. பொறுத்தவர்களே சிறந்தவர்கள். யாரையும் கடும் சொல்லால் தாக்காதே, அதனால் உன் மனம்தான் நிம்மதி இல்லாமல் போகிறது. முடிந்தவரை நாவை அடக்கி இருப்பது உன் வாழ்க்கைக்கு நிம்மதியை தரும். ஒருபோதும் அவசரப்பட்டு வார்த்தைகள் மற்றும் தவறான செயலை செய்து விடாதே, அதனால் பல துன்பத்தை அனுபவிக்க வேண்டி வரும். எப்போதும் நிதானம் அவசியம். தோற்றுவிட்டோமே என்று கலங்கி நிற்காதே. இந்த உலகத்தில் வெற்றி தோல்வி என்பதே இல்லை, எல்லாமே ஒரு பயணம்தான். எதற்கும் கலங்காதே. அந்த வெற்றி தோல்வி பயணத்தில் பயணிக்க தயாராக இரு. எதையும் சந்திக்கும் துணிவு உனக்குள் உள்ளது, அதை வெளிப்படுத்து. இதோடு வாழ்க்கையை முடிந்து விட்டது என்று முடங்காதே. உனக்கு முடிவே இல்லை. முடியும் என்று நினைக்கும் இடத்தில்தான் வாழ்க்கை ஆரம்பமாகும். அதனால் தைரியமாக இரு. என்ன ஆனாலும் கலங்காமல் இருக்க வேண்டும் என்பதற்கு தான் இந்த ஊக்கமான வார்த்தைகள். உங்களுக்கு எப்போதெல்லாம் மனம் சரியில்லையோ அப்போதெல்லாம் கேளுங்க. உறுதியாக ஒரு ஊக்கம் பிறந்து எதையும் துணிந்து சந்திக்கும் தைரியம் பிறக்கும். முடிந்தவரை இதை ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் தேர்வு எழுதுகிற மாணவர்களுக்கும் பகிருங்கள். அவர்கள் மனம் தைரியமாக இருக்க இந்த பதிவு சிறிய உதவியாக இருக்கட்டும். நன்றி. திருச்சிற்றம்பலம்.